வணக்கம், வெல்கம் டு சமையல் அறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே சூப்பராக கொண்டாடிருப்பீங்க. எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லா சமையலும் முடிஞ்சது, லாஸ்ட்டாக வடை மட்டும் போட்டுட்டு சாமி கும்பிட்ற வேண்டியதுதான். நான் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் கிட்டத்தட்ட நேத்தியே நிறைய வேலை செஞ்சு முடிச்சிட்டேன். என்னென்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி வந்து வடைக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன், கிழங்கு வகைகள் வேக வைக்க வேண்டியதெல்லாம் வேக வச்சு வச்சுட்டேன், பருப்புமே கூட நல்லா ஊற வச்சுட்டு அதையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. எது எது தேவையோ எல்லாத்தையும் அலசிட்டு நல்லா குழம்புக்கு அவியலுக்கு ஏற்ற ஷேப்பில் கட் பண்ணி எல்லாம் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் ஏழுந்ததுமே கிடுகிடுன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எப்பயுமே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பண்டிகை, யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா முந்தின நாளே பிளான் பண்ணி முதல்ல செய்ய வேண்டிய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே பாத்திரமும் கடகடன்னு அப்பப்போ கழுவிட்டேன். ஸோ ஒரு வேலையும் இல்லை நம்ம இன்றைக்கி. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்லாம் கிடையாது, பிரஞ்ச் மாதிரி சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோன்னா மீட் பண்ணலாம், இல்லை டிவி பார்க்கணும், அந்த மாதிரி எப்படி ஸ்பெண்ட் பண்ணணுமோ கிச்சன்லேயே ஃபுல் டைம் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வடை போட்டுட்ருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து நான் நேற்று என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அப்புறம் எப்படி சமையல் பண்ணேன் அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நேற்று சாயங்காலமே உளுந்த வடைக்கு மாவு அரைச்சிட்டேன். உளுந்த வடை ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, ஐ பட்டனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் குக்கரில் பருப்பு, கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு இது எல்லாமே ஒரே டைமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ அந்த குக்கர்லேயே லைட்டாக அலசிட்டு பொங்கலுக்கான வெள்ளத்தையுமே கூட ஜஸ்ட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ காலையில் நமக்கு பொங்கல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வடைக்கு அரைச்சப்போ அப்படியே இட்லிக்கும் மாவு அரைச்சி வச்சுருக்கேன், கிரைண்டர் எல்லாம் கழுவியாச்சு, புளியுமே கூட ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ சாயங்காலம் பாருங்கள், காய் எல்லாமே கூட கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ரெண்டு டைப்பான பூசணிக்காய், சேனைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு இதெல்லாம் தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். பிடிக்கரணியும் சேப்பங்கிழங்குமே கூட வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். மொச்சக்கொட்டை இதுவும் இருக்குது. ஸோ இப்போ காலையில் குழம்பு மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, கால் டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காயும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அரைச்சிக்கணும். சர்க்கரை பொங்கலுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் சர்க்கரை, அது கூடவே நாலஞ்சு ஏலக்காய், கொஞ்சமாக பச்சைக்கருப்பூரம், அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சக்கரை பொங்கலில் எப்போயுமே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது மிக்சி ஜாரில் மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ரசத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதை ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு அதையும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், மூணு பச்சை மிளகாய், நாலு பல் பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் ரசத்துக்கு. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை போகிற கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். எந்த இதில் ரசம் வைக்க போகிறனோ அதிலே டைரெக்டாக இதை சேர்த்துக்க போகிறேன். ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளித்தண்ணி நேற்றி குழம்புக்கும் ரசத்துக்கும் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேருந்து தேவையான அளவு புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கரண்டி வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்தாச்சு, அவ்வளோதான். இதை தாளித்து கொட்டி ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டோம்னா ரசம் ரெடி. குழம்புக்கு வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது கூட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் வறுக்கிறப்ப மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகாய் வத்தல் காரத்துக்கு தேவையானதை சேர்த்து கூட இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மண்சட்டியில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு நாலஞ்சு அவரைக்காய், உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி சேர்த்துக்கலாம், பச்சை மொச்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை மொச்சை சேர்த்துக்கிறேன், நாலஞ்சு துண்டு சேனைக்கிழங்கு, சிவப்பு பூசணி அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்களா அது, ரெண்டு மூணு துண்டு முருங்கைக்காய், வெள்ளை பூசணி ரெண்டு மூணு துண்டு, சக்கரவள்ளி கிழங்கு ஒரு சின்ன சைஸ் கிழங்கை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு கத்திரிக்காய். இப்போ இதெல்லாம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், சிறுகிழங்கு ஒன்றுமே கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த காய் வந்து நல்லா வேகட்டும்,
அவியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய், வெள்ளை பூசணி, சேனைக்கிழங்கு, ரெண்டு கேரட், ஒரு கத்திரிக்காய், பீன்ஸ் ஒரு அஞ்சாறு, அவரைக்காய் நாலஞ்சு துண்டு, முருங்கைக்காய். இதையும் இப்போது ஒரு மண்சட்டியில் சேர்த்துக்க போகிறேன். கூடவே கொஞ்சம் பட்டாணி ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சிம்மிலேயே வச்சு இந்த காயெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கணும். அது கூட பாருங்கள், நமக்கு குழம்புக்கு காய் அதுக்குள்ளே நல்லா வெந்துருச்சு. இது கூட நேற்றியே வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா பிடிக்கரணி, அது வந்து நல்லா ஒரு ரெண்டு கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். பிடிக்கரணை வச்சு வெறும் தனியாக கூட நம்ம புளிக்குழம்பு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். சேப்பங்கிழங்கும் வேக வச்ச சேப்பங்கிழங்கு ரெண்டு கிழங்கை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் கரைச்ச புளி ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி அது கூட சேர்த்துருக்கேன். மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த புளியோட பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் குழம்பு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன் இது கூட டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இது கூட இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு வேக வச்ச துவரம்பருப்பு அதை சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மூணு கரண்டி இருக்குது. இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே பாருங்கள், பொங்கலுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் பச்சரிசி, அரை கிளாஸு பாசிப்பருப்பை வெறும் வானலில் வறுத்துட்டு நல்லா கழுவி ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்தேன். அதாவது அஞ்சு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் பாலும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துருக்கேன். நல்லா குழஞ்சிருக்கு. இதை வந்து இப்போது நல்லா மசிச்சிக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். பருப்பு கணக்கில் சேர்த்துக்கக்கூடாது. ஸோ நேற்றே கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெள்ளை கரைசலையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப்பு வெள்ளத்தை ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து அந்த வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன். குக்கர் வந்து ஆனில் தான் இருக்குது. நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். வெள்ளமும் ஏற்கனவே வெந்தது தான், அதனால் அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. நல்லா கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ இது கூட பிடிச்ச சக்கரை, அந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு கால் கப்பு நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். கூட ஒரு கால் கப் கூட நம்ம லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். மொத்தம் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஸோ குக்கர் ஆன்லேயே தான் இருக்குது. நல்லா நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். வாசனை நல்லா கமகமன்னு வருது. ஏற்கனவே நம்ம சேனலில் பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி போட்டிருக்கேன். டீட்டெயில்டான ரெசிபி வேணும்னா நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் தரேன். ஸோ அவ்வளோதான், பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ அவியல் காய் எல்லாமே வெந்துருச்சு. அதுக்கு ஒரு அரை முடி தேங்காயில், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் நல்லா குற குறப்பாக இந்த மாதிரி பல்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேகணுன்னெல்லாம் தேவையில்லை. கூடவே ஒரு சின்ன பல்லாரியுமே கூட சேர்த்து அரைச்சிருந்தேன் நான் தேங்காய் கூட. நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் வாசனைக்கு. அவ்வளோதான், சூப்பராக கமகமன்னு அவியல் ரெடி. தேவைப்படுறவங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக பரிமாறுறதுக்கு முன்னாடி தயிர் சேர்த்து கூட பரிமாறலாம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கேப்பில் நான் குழம்புக்கும் தாளிச்சிட்டேன், அதை காட்டில் பாருங்கள். ரசமுமே கூட ரெடி, அதையும் தாளிச்சு விட்டுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு கறி செஞ்சுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கணும். ரெண்டு பச்சை மிளகாவும் கிள்ளி சேர்த்துருக்கேன். இதில் இப்போது ஒரு பல்லாரியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதக்கிடலாம், ஜஸ்ட் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இதில் வேக வச்சு கையாலேயே மசித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நல்லா சிம்மிலே வச்சுட்டு
பிரட்டிட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு கறி ரெடி. ஸோ வடை ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் மிக்சியில் அரைச்சி செய்கிறதுக்கும் போட்டிருக்கேன், ப்ளஸ் கிரைண்டரில் அரைச்சி எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கும் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வாழை இலை பிளாஸ்டிக் கவர் அப்படிலாம் வைக்கிறதில்ல, ஜஸ்ட் கையிலையே நல்லா தண்ணி நனைச்சிட்டு இப்படி உருட்டிட்டு கட்டை விரலால் ஒரு ஓட்டை போட்டோன்னா அவ்வளோதான். ஸோ புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயில் கை விட்டுருவோமோன்னு பயமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க டீ வடிகட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணியோ எண்ணெயோ தடவிட்டு அதில் வச்சுட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் விட்டுட்டோம் அப்படின்னா கையில் படாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது தான். எனக்கு பார்த்திங்கன்னா கை இங்கே இங்கே ஃபுல்லாக சுட்டு இருக்கும். 32 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போது ஓரளவுக்கு கையை சுட்டுக்காமல் வேலை செய்யறதுக்கு கற்றுருக்கேன். எப்பயுமே கூட சில டைம் அங்கங்கே சுட்டுப்பேன், அது தனி விஷயம். ஸோ சூப்பராக வடை வெந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மெனு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னென்ன காய் கிடச்சதோ கிட்டத்தட்ட 6-7 காய்க்கு மேலே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு பொங்கல் குழம்பு கூட்டுன்னு கூட சொல்லுவாங்க. பருப்பு ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு கறி, அவியல், வடை, சக்கரை பொங்கல், அப்புறம் வறுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் சிம்பிளான பொங்கல் லஞ்ச் ரெடி. பச்சரிசி சாதம், பொங்கல் குழம்பு, நிறையா நாட்டுக்காய்கள் போட்டு குழம்பு, ரசம், அவியல், சக்கரை பொங்கல், வடை, உருளைக்கிழங்கு கறி. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுபாஷ் சமையனர். வணக்கம் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எங்கள் குடும்பத்தினர் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு. ஐயோ வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையல்.